ஸோ என்னோடய ஃபுல் பிளானுமே வந்து ஒய்ஃபுக்கான இன்சூரன்ஸ், அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் தான் நான் ஆஃபீஸ்லேயே அந்த டைமில் இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி டைமில் ஃபினான்ஷியல் ஸ்டேட் ரொம்ப முக்கியம். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வர அந்த சேலரி தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்கமாக இருந்துச்சு. அது போக இந்த இன்சூரன்ஸும் நம்ம கிளைம் பண்ணி ஒய்ஃப் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதிருந்தேன். இவங்க போசுக்குன்னு ஒய்ஃப் 7 மந்த் வரும்போது வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ அப்படி தான் ஆக்சுவலி என்னோட ஆஃபீஸ் ஒர்க் அங்கே முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டேன், லைக் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவனுக்கிலையும் வேலை செய்யக்கூடாது. 1 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, நம்மளே சொந்த உழைப்பில் முதலாளியாக இருந்து சம்பாதிக்கணும், ஒரு ஒரு பாஸாக நமக்கு நம்மளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி இப்போ வரைக்கும் எந்த வேலைக்கும் போகாமல் இருக்கேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ, இட்ஸ் எ பிக் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அடுத்து என்ன பண்ண போகிறோம் சம்பளத்துக்குன்னு தெரியாத டைமில் ஒரு இருந்த ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது பேசிக்லி, ஏன்னா அடுத்து என்ன பண்ண போறேன்னே தெரியாத ஒரு சிச்சுவேஷன். அது ரொம்ப முக்கியமான பீரியடா இருந்திருக்கும் உங்க லைஃப்ல.